எல்லாம் இருக்கோம், நம்ம மௌனமா இருக்கணும், எந்த ரியாக்ஷனும் காட்டாத இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எந்த ஆக்டிவிட்டியுமே மத்தவங்களை நோக்கி பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்ப நம்மள யாராவது திட்டுறாங்க, இப்ப நெருங்கின உறவுலயே வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, அவங்களுக்கு நம்ம எந்த ரெஸ்பாண்டும் பண்ணாத அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்கள நம்ம அலட்சியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவு நமக்கு வந்து விலகி போயிடுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளோ தாட்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி வந்து உங்க ரியாக்ஷனுக்கு இவ்வளவு கிடைக்கும்னு, அதாவது அவங்க விலகியே போயிடுவாங்கன்ற அளவுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா, ஆக்சுவலா வந்து உள்ள பண்ண வேண்டியது வேற, வெளியில பண்ண வேண்டியது வேற. இது எல்லாம் உள்ளு 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 உள்ளுன்னு சொல்றது என்ன, உள்ள திரும்பின இவங்க நீங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ள ரேணுகா தேவியினுடைய எண்ண கூட்டங்கள், உணர்ச்சி மயங்கள், அவங்களுடைய அறிவு, அறியாமை, தெரிந்தது தெரியாதது எல்லாமுமே மாயாஜாலம் மாதிரி வருது. ரேணுகா தேவி ஒரு மாயாஜாலத்தின் படைப்பு, அந்த மாயாஜாலத்துக்கு அதிபதி வந்து நான்பாவம். அதனால உள்ளதான் ஒண்ணுமே கிடையாது, வெளியில வந்து அதே ஆளுங்க இருக்காங்க, அதே குழந்தை இருக்கு, அதே உறவு இருக்கு, அவங்களுக்கு அதே கண்டினியூட்டி கொடுக்கணும். அவங்க கோவிச்சுக்கிட்டா நீங்க கோவிச்சுக்கிட்டு நீங்களும் வருத்தப்படுற மாதிரி மூஞ்ச திருப்பிக்கணும். புரியுதுங்களா? அங்க வந்து குழப்பம் கிடையாது, இங்க உள்ள போறீங்க. சத்திய பொருளான உங்களுடைய மெய் சுரூபத்தை நோக்கி பாருங்க. மெய் சுரூபம் இந்த பொய் சுரூபம் கிடையாது. பொய் சுரூபம் பொய் சுரூப ஆட்டத்தை தான் வெளியில இருக்கிறவங்களுக்கு காமிக்கணும். இப்ப என்ன, உங்க வீட்டுல உங்களுடைய உறவுகள் அத்தனை பேருக்குமா நம்ம உட்காந்து சத்தங்க கேட்டுட்டு இருக்காங்க? நீங்க ஒருத்தர் தானே கேக்குறீங்க. சோ அவங்களுக்கு லெவலேசம் இந்த மாதிரி நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியாது இல்ல. அதனால வெளியில இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இங்க நீங்க வந்து கத்துக்கல. நீங்க உங்களுடைய சுரூபம் ரேணுகா தேவியே கிடையாதுன்றத வந்து நேரடியா பாக்குறதுக்கு நீங்க உள்ள மௌனமா இருக்கணும், உள்ள அச்சலமா இருக்கணும். ரியாக்ட் பண்ண நம்ம போகும்போது அதுலயே தொலைஞ்சு போயிடுறோம் ஐயா. எதுல தொலைஞ்சு போயிடுறோம்? சண்டை போடுறது இல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி பேசணும், அவங்களுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணும்போது அதுல போய் தொலைஞ்சிடுறோம் திரும்ப. சரி, தொலைஞ்சு போயிடுறீங்கன்னா நீங்க உங்களை வீக்கா ஃபீல் பண்றீங்க, உள்ள வந்து சரியா நீங்க உணரல. புரியுதா? உள்ளேயும் வெளியும் போட்டு குழப்பறீங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்களே வந்து ஸ்கூல்லையும் டீச்சரா இருக்கீங்க, உங்க குழந்தைக்கு அம்மாவும் இருக்கீங்கன்னா அங்க வந்து நீங்க வந்து அம்மா பாவத்துல நீங்க தனியா ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்க குட்டு தானே வெளிப்படும் குழந்தைங்க, மற்ற குழந்தைங்க முன்னாடி. மற்ற குழந்தைங்கலாம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கு, உங்க குழந்தை மொத்தம் உங்க குழந்தைங்க மொத்தம் நீங்க அம்மாவா மாறினீங்கன்னா சொல்லி கொடுக்கறதே குழஞ்சு போயிடும் இல்ல. ஆனா இங்க வந்து உண்மை சுரூபம்னு ஒண்ணு இருக்கு, அது மனித சமுதாயமும் விட்டு போச்சு. அது நீங்க இப்ப கேட்க வந்திருக்கீங்க, சசங்கெல்லாம் கேட்க வந்திருக்கீங்க. அதனால வந்து உடனே வெளியில பிரயோகப்படுத்துறதுக்கு கிடையாது. உடனே வெளி முடிவுகள்லாம் எப்படி வரணும்? வெளி முடிவு ஒன்னு ஒண்ணுத்துக்கு வெளி முடிவுகளோட நீங்க பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? வெளி முடிவுகளுக்கு வந்து பழைய ரேணுகா தேவி என்னெல்லாம் இருந்தீங்க, அவங்க போனா போட்டோம், நீங்களும் அப்படித்தானே இருந்தீங்க. நீங்க கோபமா படபடப்பான ரியாக்ஷனுக்கு நீங்களும் படபடப்பா பேசுவீங்க, அப்படியே போய் பேசுங்க. அவங்க போனா போட்டோம், திருப்பி அதையும் நீங்க வருத்தப்படுவீங்கல்ல. இந்த வருத்தம் எல்லாம் முடியணும். இந்த மாதிரி குட்டி குட்டியா வெளில இருந்து வேற வருத்தம், இன்பம், மகிழ்ச்சி இதெல்லாம் ஷாலோன்னு வந்து உள்ள இருக்கிற எண்ணமயமா இருக்கிற ரேணுவியோட மனத்துக்கு புலப்படணும். எல்லாமுமே உள்ளுனுடைய நிழலாட்டம் வெளி. இந்த உள்ளே போய் அப்படின்னு பெரிய ஆன்ம பொருளை வச்சு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், சரியா? அதனால வந்து வெளியில அப்படியே இருங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. உள் சாதக உள்ள வந்து மௌனம், உள்ள வந்து உங்களுடைய சொரூபம் மௌனங்க. ஆனா உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி உறவுகளோட ரியாக்ட் பண்றதுலயே இவ்வளவு கேள்விகள் இருந்ததுன்னா, ஆக்சுவலா நீங்க உட்கார தியானத்துல அது வரும். இது எப்படி பண்றது? இந்த சுவாமிஜி கிட்ட நம்ம கேட்கவே இல்லையன்னா அதுதான் உங்களுக்கு இப்ப மௌனமே வராது, மௌனத்தை டிஸ்டர்ப் பண்றதாவே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா உண்மையில மௌனமோ பேச்சோ இப்படி இல்லாமே ஒண்ணுமே இல்லை, ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு பொருள் அப்படின்ற ஒரு பெரிய உண்மையும் ஓயாம அதை நோக்கிய தீர்த்த யாத்திரை போலதான் ஆன்ம ஞானம்னா உள் திரும்பி வருதல்மா. அந்த உள் திரும்பி வந்துகிட்டு இருக்கிற சாதனங்களை தான் நீங்க தினம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப ஆஃப்லைன் தான் உங்களை பாக்குறேன் நான், சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து வெளில இப்படி கையாளுறதுன்றதான் உங்களுடைய கேள்வியா இருக்கு. சோ வெளி விஷயத்திற்கோசரம் இதை எப்படி பயன்படுத்தலாமான்னு கேக்குறீங்க. இது பயன்படும், ஆனா இதனுடைய நேரடியான பயன் உள்ள இருக்கிற நீங்களே யாருன்றத காமிக்கிறதுக்கு தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளியில இருக்கிறத ஹேண்டில் பண்றதுக்கு வந்து இங்க தேவையற்றது, இது ஆக்சுவலா உங்களுக்கே தேவையற்றது. அது எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போங்க, அது அந்த ரேணுகா தேவிக்கு தெரியும். புரியுதுங்களா?
எப்படியோ ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கல்ல, அதுக்கு போய் நம்ம கோர்ஸ் எடுத்தோம்னா அதுதான் இங்க மார்க்கெட்ல இருக்காங்க, கேரியர் கோச்சிங்லாம் இருக்காங்க. எப்படி ஹவு டு பிஹேவ், ஹவு டு டாக், ஹவு டு எப்படி இல்லை சாமர்த்தியமா எப்படி இருக்குது, புத்தி எப்படி சாமர்த்தியமாக்குது. வி ஆர் நாட் ட்ரெயினிங் த இன்டலெக்ட், வி ஆர் நாட் ட்ரெயினிங் த மைண்ட், வி ஆர் நாட் கிவிங் எனி ட்ரெயினிங் ஸ்கில்ஸ் ஃபார் த இண்டிவிஜுவல், பிகாஸ் தெர் இஸ் நோ இண்டிவிஜுவல். இது ஆன்ம ஞானம் தான், குவாலிட்டியா தெரிஞ்சுக்கும், பேரடைம் ஷிஃப்ட். புரியுதுங்களா? This is not career coaching. This is not developing certain specific skills in you. Tapping. புரியுதுங்களா? மேடையில் எப்படி பேசுவது, உறவுகளை எப்படி சமாளிப்பது. புரியுதா? இப்படி ஏகப்பட்ட டைட்டில் கூடி கூடியா அங்கே புஸ்தகம் இருக்கு. அதெல்லாம் இதுவாகி இதெல்லாம் யாருக்குன்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வியை வந்து 770 கோடி மக்களும் இது நாள் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்த ஆளு யுகத்தில் இருந்தவங்களும் மறந்து போட்டாங்க. அதான் ரமண மகர்ஷின்ற ஒருத்தர் வந்து சொன்னார், அதுலேருந்து எடுத்து அப்படியே அதுலேயும் சாரமாக எடுத்து நம்ம சத்தாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஈஸியாக. இல்லைங்களா? நீங்கள் சும்மா இருந்து வெறுமை கேட்டீங்கன்னாலே போகிறோம். அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், இவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா எப்படியோ ரியாக்ட் பண்ணுங்க. எப்படியோ இருந்தீங்கல்ல ரேணுகா தேவி, இன்னைக்கு கதால எப்படியோ இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. ஆனா எதுலையுமே உத்தமம் என்னன்னா மௌனம். அதுதான் இங்க பிகினிங். மௌனமாயிருக்கே நன்று, அவ்வளவுதான். சரியாமா? எல்லாருக்குமே நோ ரியாக்ஷன் இஸ் த பெஸ்ட் ரியாக்ஷன், நான் ரியாக்ஷன் இஸ் த பெஸ்ட் ரியாக்ஷன் எவர். இட் கேன் பி அட்வைஸ்ட் ஃபார் எனி ஒன். உங்களுக்கும் அதுவே எடுத்துக்கோங்க வேணா. சரியா? பி நான் ரியாக்டிவ். பரவாயில்ல, கோச்சிருந்தவங்ககிட்ட கூட சகஜமா போய் உடனே ஒரு சின்ன குழந்தை மறந்துட்டு பேசுற மாதிரி பேசுங்க. அதனால ஒன்றும் பாதகம் விளைய போறது இல்லை. உங்க சொத்து ஒன்றும் கொள்ள போயிட போறது இல்லை, உங்க இமேஜ் ஒன்றும் கெட்டு போயிட போறது இல்லை. ஹேண்டில் இட் இன் ஏ நைஸ் வே. புரியுதா? யூ பி குட் ஆல்வேஸ் இன்ஸ்பைட் ஆஃப் சம்படி இஸ் பேட் டு யூ. புரியுதா? அவங்க பேடா இருக்கட்டும்ங்க, அவங்க குட்டா மாறட்டும், பேடா மாறட்டும், வர்ஸா மாறட்டும், என்னவடா மாறட்டும்ங்க, யூஆர் நீங்க இதுக்கு உங்களுடைய குட்னஸ் இழக்கணும். அதுல உத்தமமான குட்னஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சாதுக்கள்ன்றவங்க சத்துக்களே, பெரிய பரம்பொருளே, இதுல உள்ள வந்து நின்றுருக்கீங்க. அப்படியே இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்கோ பண்ணுங்க. இன்னும் முடிஞ்சதுன்னா மௌனமா இருக்க சொல்றேன்ல, மௌனத்தை கிளியராகவே கடைபிடிங்க. அது என்னதான் பண்றதுன்னு பாருங்களேன், நுணுக்கமா நல்லதே நடக்கும்மா. தைரியமா பண்ணுங்க. சரியா?